அனைவருக்கும் வணக்கம். பொதுப்பணித்துறை அதாவது PWD டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 500 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருந்தாங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் உங்கள் மார்க்கை மட்டுமே வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இதெல்லாம் எப்பப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இதற்கு என்ரோல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு மார்ச் 6, அதற்குள்ளே நீங்கள் என்ரோல் பண்ணணும். நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகிரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்க, எப்படி நம்ம இதற்கு என்ரோல் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, மொத்த வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இதுதான் இதற்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கேட்டகிரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. 2020 மற்றும் 2021 லாஸ்ட்டாக 2022 இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் இதற்கு எலிஜிபிள். கிராஜுவேட் அப்ரண்டிஸில் மொத்தமாக ஒரு 355 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ அப்ரண்டிஸில் ஒரு 145 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்லேயும் சரி டிப்ளமோ அப்ரண்டிஸ்லேயும் மொத்தமாக ஒரு 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங், செகண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், 3வது ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ அல்லது நீங்கள் பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எலிஜிபிள். அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு ஒரு 9000 வந்து ஸ்டைஃபண்ட் பர் மந்த் கொடுப்பாங்க. இதற்கான ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 1 இயர் இருக்கும். அதே மாதிரி தான் மந்த்லி ஸ்டைஃபண்டு டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு ஒரு 8000 கொடுப்பாங்க. இதற்கும் ட்ரைனிங் பீரியட் 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் எல்லாமே அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இதற்கு முக்கியமாக அப்படின்னா உங்களோட மார்க்கை மட்டுமே தான் வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு தான் வந்து அதிகமான வீட்டேஜ் கொடுக்க போகிறாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது மெரிட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி விடுவாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும். அதற்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. என்ரோல் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு மார்ச் 6, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு மார்ச் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஷார்ட்லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு டிக்ளரேஷன் பண்ணுவாங்கன்னா April 10 ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்லிஸ்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்றைக்கு போயிட்டு கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அதற்கான டேட்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுறாங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் நோட்டிஃபிகேஷனு. இப்போ நீங்கள் பார்க்குற வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அதாவது NATS வெப்சைட் அப்படின்னு வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் என்ரோல் அப்படின்னு இருக்கும். இதில் என்ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் எலிஜிபிலிட்டி செக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு கொடுப்பாங்க. அதற்கடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம்னு இருக்கும். இங்கே வந்து ஐஎம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜ்னு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட் இதெல்லாமே கேட்பாங்க. நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க இதெல்லாமே கேட்பாங்க. இதெல்லாமே கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே கொடுத்துட்டு அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வரும். இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ரோல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.